ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேமியா ஜவரிசி பாயசம். கல்யாண வீடுங்களில் கொடுக்குற மாதிரியான ஒரு சேமியா ஜவரிசி பாயசத்தை வீட்லேயே எப்படி பண்ணலான்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ நேரம் ஆனாலும் கட்டியாகாமல் இருக்கிற மாதிரியான ஒரு பாயசத்தை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். பாயசம் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கால் கப் ஜவ்வரிசியை வெறும் பேனில் எடுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஜவ்வரிசி நல்லா வறுபட்டு பொரிஞ்சு வர வரைக்கும் நாம் இப்போ இதை வறுத்து எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி வறுத்து செய்கிறதுக்கு பதிலாக ஊற வச்சு கூட செய்யலாம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி டிரான்ஸ்பரண்ட் கலர்லேருந்து நல்லா பொரிஞ்சு ஒயிட் கலராக மாறியிருக்கும். இந்த சமயத்தில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 3 கப் தண்ணி எடுத்துக்கலாம். அது கூட 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நாம் வறுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசியை இப்போ நாம் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஜவ்வரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். இடையில இடையில கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஜவ்வரிசி வெந்துக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக நெய் சேர்த்து 1/2 கப் சேமியாவை நாம் இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். பாதிக்கு பாதி கூட சேமியா ஜவரிசி சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். இப்போ நாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சேமியா நல்லா செவந்து வர வரைக்கும் நாம் இப்போ இதை வறுத்தெடுத்துக்கலாம். சேமியா லேசாக கலர் மாற ஆரம்பித்ததும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அதே பேனில் வச்சுருந்தீங்கன்னா சேமியா இன்னும் கருத்துடும், அதனால் கண்டிப்பாக வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. சேமியாவை இந்த அளவுக்கு வறுத்தா சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி பாதி அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ நாம் வறுத்து வச்ச சேமியாவை இதில் சேர்த்துக்கலாம். சேமியா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் நாம் இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சேமியாவில் தண்ணி நல்லா குறைஞ்சி வந்திருக்கு. அதே மாதிரி சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் நாம் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை இப்போ நாம் சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சையும் கொஞ்சம் நேரம் பாயசத்தில் வேகணும், அப்போ தான் அது சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். கிரன்ச்சியாக முந்திரி திராட்சை இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கும். அடுத்து நாம் 1/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் ரொம்ப கொஞ்சமாக பச்சைக்கற்பூரம் சேர்த்துக்கலாம். பச்சைக்கற்பூரம் சேர்த்தா கல்யாணங்களில் கொடுக்குற பாயசம் மாதிரி நல்லா வாசனையாக இருக்கும். இது ஆப்ஷன் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அடுத்து தண்ணி சேர்க்காமல் காய்ச்சி ஆற வச்ச பாலை இப்போ நாம் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பாயாசம் எந்த கன்சிஸ்டன்ஸில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பாலை கூட குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா பாயாசம் உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ கூட தேவையான அளவு பால் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். ஒருவேளை பாயாசம் கொஞ்சம் நேரம் ஆனதும் லேசாக கட்டியானால் கூட இந்த மாதிரி பாலை காய்ச்சி ஆற வச்சு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ கொஞ்சமாக சேர்த்து லேசாக சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். பால் லேசாக கொதிக்க ஆரம்பித்த உடனே நாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கல்யாண வீடுகளில் கொடுக்குற மாதிரியான கற்பூர வாசனையோட க்ரீமியான சேமியா ஜவரிசி பாயாசம் நமக்கு தயாராகிடுச்சு. இதை அப்பளத்து கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.